வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். வருகின்ற 14/10/23 சனிக்கிழமை அன்றைக்கு மறக்கக்கூடாத மறைக்க முடியாத மகாலபட்ச அமாவாசை வருது. ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை அன்று. ஸோ முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதில் அன்றைக்கு வந்து விசேஷமான நாள். நிச்சயமாக யாரும் வந்து மறக்க வேணாம். குறிப்பாக இந்த மகாலயம் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறைந்த நம் முன்னோர் மொத்தமாக கூடும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. மகாலயபட்சம் என்றால் அது வந்து 15 நாட்கள், மறைந்த முன்னோர்கள் 15 நாட்கள் நம்முடன் தங்கும் காலமே மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் அந்த பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கும் காலமாகும். புரட்டாசியில் வரும் இந்த அமாவாசையே மகாலயபட்ச அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. மற்ற அமாவாசைகளை விட இந்த மகாலய அமாவாசை மிகவும் உயர்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. மற்ற மாதங்களில் அமாவாசை நாளில் வந்து முன்னோரை நினைத்து நம்ம தர்ப்பணம் செய்வோம், அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராதம் செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்தல் நல்லது. ஆண்டுதோறும் பெற்றோர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டவர்கள் கூட இந்த நாட்களில் வந்து செய்யலாம். 15 நாட்களும் செய்ய இயலாதவர்கள் நிறைவு நாளான அமாவாசையில் திதி கொடுத்தால் எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள் வந்து நாளைக்கு சனிக்கிழமை வருது. அதுவும் வந்து சனிக்கிழமை சேர்ந்து வருது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து சூரிய கிரகணம் வேற சேர்ந்து வருது. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து அது சரியான அளவு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம் சந்ததியை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் பெரியவங்க சொல்கிறது. நோய் நொடி தரித்திரம் நிச்சயமாக நீங்கும், செல்வம் பெருகும். மற்ற அமாவாசைகளை விட இதற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் மட்டுமல்லாது நமக்கு உதவியவர்கள், நண்பர்கள், வேண்டியவர்கள் என நமக்காக வாழ்ந்து மறைந்த எல்லோரையும் நினைவு கூர்ந்து திருப்தி செய்தல் என்று தர்ப்பணம் செய்ய ரொம்ப அற்புதமான நாள் தான் இது. இந்த மகாலய அமாவாசை தவறாமல் நீர்த்தார் கடன் செய்து நிறைவான வாழ்வு பெறுவோமாக. எனவே இது வந்து வீட்டிலையும் கொடுக்கலாம், அதே மாதிரி நீர்நிலைகளும் கொடுக்கலாம். குறிப்பாக வந்து இந்த மாதிரி கடல் பகுதி, ஆறு இந்த மாதிரி கொடுக்கலாம். காவிரி ஆற்றில், திருச்சியில் காவிரி ஆற்றில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் அம்மா மண்டபத்தில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. இந்த ஆண்டு மகாலய அமாவாசை சனிக்கிழமை வருகிறது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது பெருமாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமையுடன் சேர்ந்து வருவாள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் அன்றைக்கு விரதம் இருந்து முன்னோர் ஆசியுடன் பெருமாள் ஆசியையும் பெற நிச்சயமாக முடியும். எனவே தவறாமல் சிரத்தையுடன் முன்னோர்களையும் உற்றோர் உறவினர் தெரிந்தோர்கள் என்று எல்லோருக்கும் காருண்ய பித்திருக்களை நினைத்து வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க. இயன்ற அளவு தான தர்மங்களை செய்து முன்னோர் ஆசையை நிச்சயமாக பெறலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ¿Qué es lo que